இதுதான் வந்து தனுஷ்கோடி. தனுஷ்கோடிக்கு பக்கத்தில் அரிசல்மனைன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கடல் அரித்து பாதி அழிஞ்ச அந்த இடம். பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நான்முக சிங்கம் வந்து தமிழ்நாட்டோட சிம்பிள் இருக்கும் அது பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய வந்து டூரிஸ்ட் பிளேஸு, நிறைய விஐபிஸ் எல்லாம் நிறைய பேர் வந்துருக்காங்க. நமக்கு வந்து எஸ்கார்டு வந்து விஐபி செக்யூரிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் பாருங்கள். இந்த கடல் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், இது வந்து மூவிங்லேயே இருக்கும். இந்தாங்க பாருங்கள், இந்த கல்லில் மோதி இது அலை அடிக்கலை, அலை அடிக்காமையே கல்லில் மோதி அப்படியே ட்ராவல் ஆகுது பாருங்கள். இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக விசித்திரமாக இருக்குது. ஏன்னா எப்போவும் அலை அடித்து தான் நம்ம பார்த்துருப்போம், ஆற்றுல தண்ணி போகிற மாதிரி கடல் தண்ணி போனதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் சொல்லணுன்னா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் அண்ணாண்ட பக்கம் வந்து அலை அடிக்கிற மாதிரி பீச்செலாம் இருக்குது பாருங்கள். அது தெரியுது பாருங்கள், லைட் ஹவுஸு தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு. அதுதான் வந்து தனுஷ்கோடியோட பழைய லைட் ஹவுஸு. இது வந்து நம்ம தமிழ்நாட்டோட லாஸ்ட் எண்டு, இங்கே தான் இருக்குது. நிறைய நிறைய டூ அதோ தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்ரீலங்காவோட பார்டரு ஸ்டார்டிங்கு. இங்கேருந்து ஒரு 25 இல்லை 30 கிலோமீட்டர் இருக்கும். அதோ இருக்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, பாருங்கள் நல்லா பாருங்கள். வாங்க சந்தோஷமாக நல்லா ஜாலியாக வந்து சுற்றி பாருங்கள். லைஃப்பில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம். ஏன்னா திரும்ப பார்க்கணும்னு நினச்சோம்னாக்கா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையை கொடுக்குற ஒரு இடம் பாருங்கள். பாருங்கள் இதுதான் நம்ம தமிழ்நாட்டு காக்கா. போலீஸ் அது பாருங்கள், எஸ்கார்ட்லாம் நிற்கிறாங்க, விஐபி யாரோ வந்திருக்கிறாங்க, அதுக்காக கன் ஏந்திய போலீஸ் படை நிற்கிது பாருங்கள். ஸோ பாருங்கள் எல்லோரும் மக்களே பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக லைக் பட்டனை போட்டு விடுங்க, கமெண்ட் போட்டு விடுங்க. நன்றி.